களமக்களே சத்துணவுத்துறையிலிருந்து புதுசாக ஒரு ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது எந்த மாவட்டத்துக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன பதவி அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சேரன் மாதேவி அதுக்கப்புறம் ராதாபுரம் ஆகிய ரெண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கணினி இயக்குனர் அதாவது பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வட்டாரத்துக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் இதை நியமிக்கிறாங்க இந்த ஜாப் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் அதுக்கு தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு வேகன்சி அதாவது ஒரு வட்டாரத்துக்கு ஒரு வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு வட்டாரத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மற்ற வட்டாரங்களுக்குலாம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஜாவை பற்றி மற்ற டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜாப் வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது தற்காலிகமானதுன்னு சொன்னாலும் இந்த சத்துரவு திட்டப்பிரிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஜாபும் கண்டிப்பாக இருக்கும் பிளாக் லெவலில் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும் இருப்பாங்க அந்த போஸ்டிங் கண்டிப்பாக எப்பவுமே ஒன்று தான் அப்பப்போ தற்காலிகமாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்க ஜாபு விட்டு போனால் மறுபடியும் இந்த செலக்ஷனை வைப்பாங்க இதுக்கு கண்டிஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ள யாருனால அப்ளை பண்ணலாம் எல்லாருக்குமே நாற்பது வயசு தான் அலவுட் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனி ஒன் டிகிரி அதுக்கப்புறம் தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதாவது டைப் ரைட்டிங் தேவை இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்னால டைப் ரைட்டிங் கேட்குறாங்க கணினி இயக்குவதில் ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் அதாவது எக்ஸலு வேர்டு பவர் பாயிண்ட் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருப்பாங்க இன்னொரு கண்டிஷன் என்னென்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது இருபது கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஊராட்சியில் சொல்லியிருக்கனால எப்படியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேக்ஸிமம் பேர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சத்தனம் ஜாபில் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஜாப் எங்கே இருக்கோ அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் தான் சத்தனவு துறையில் போடுவாங்க அதனால் வேலை வந்து எப்பவுமே கொஞ்சம் தான் இருக்கும் டெய்லி போயிட்டு வர தூரத்தில் தான் வச்சிருப்பாங்க இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து திருநெல்வேலியோட அபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இதோட அஃபீஷியல் வெப்சைட் அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் அந்த ஃபுல் ஜாப் டீட்டெயில் அது மட்டும் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசு தேர்வுகள் சம்பந்தமான செய்திகளும் அந்த வெப்சைட்ல இருக்கும் இது வந்து நீங்க போஸ்டர் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும் போஸ்டர் மூலமா விண்ணப்பிக்கிறதுக்கு வரப்போற அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா இப்பல இருந்து ஒரு பதினோரு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அதனால ஒன் டே பிஃபோராக இருக்கிற மாதிரி எப்பவுமே அப்ளை பண்ணிடுங்க எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சத்துணவு பிரிவு மூன்றாவது தளம் ஒக்கிரக்குளம் திருநெல்வேலி ஒம்போது அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும் சின்னதாக ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது தட்டச்சில்லா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ப்ராக்டிகல் டெஸ்ட் மாதிரி வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியான டெஸ்ட்டாக தான் இருக்கும் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன் தமிழில் தான் இருக்கும் உங்களோட பெயர் முகவரி எல்லாத்தையுமே எழுதி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஜெராக்ஸும் என்னச்சு அனுப்பணும் போஸ்ட் அனுப்புறப்ப அந்த போஸ்டர் மேலேயே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட் மேலேயே எழுதி அப்ளை பண்ணுங்க அதாவது கணினி இயக்குனர் பணிக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் மேலேயே எழுதி அந்த அட்ரஸை போட்டு அனுப்புங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புனா போதும் அவங்களே உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லைனாக்கா லெட்ரு மூலியமாகவோ நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க அப்போத போய் கலந்துக்கிட்டால் போதும் இந்த ஜாப் வந்து இப்போதைக்கு திருநெலில் இருக்கிற ரெண்டு ஊராட்சிக்கு தான் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையெல்லாம் போன வருஷத்துல எடுத்திருந்தாங்க இப்போ வந்து துறைக்கு மறுபடியும் ஜாப் எடுக்க போறாங்க அப்படின்றனால இந்த கணினி ஆப்ரேட்டர் ஜாபும் கண்டிப்பாக தேவைப்படும் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றனால பிளாக் லெவலில் எல்லா போஸ்ட்டுக்குமே ஆள் தேவைப்படும் சீக்கிரமாகவே அதற்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஜாப்பை தான் நிறைய பேர் ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலையும் இதை பற்றினா எந்த அப்டேட் வந்தாலும் உடனே சொல்லிடுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி